அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்றைக்கி நிறைய பெண்கள் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அல்லது பேரண்ட்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் குழந்தை வேணாம்னு சொல்லி தள்ளி போடுறாங்க, அல்லது சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் வந்து குழந்தை வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருத்தரிக்கிறதுக்கு ஏற்ற வயசு, அதாவது 18 வயசில் கருத்தரிக்கிறதோ, 19 வயசில் கருத்தரிக்கிறதோ, 20 வயசில் கருத்தரிக்கிறதோ கொஞ்சம் ஏர்லியர். 22 மேலேனா கருப்பையும் உடம்பும் மனசும் நல்லா தெம்பாக இருக்கும். ஸோ 22 மேலே கருத்தரிச்சா பிறக்கக்கூடிய குழந்தை நல்லா ஆரோக்கியமாகவும் சுகப்பிரசமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அடுத்தது வந்து தாயாகக்கூடிய பொண்ணுக்கு வந்து அம்மா தடுப்பூசி போட்டிருக்கான்றத வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து அம்மா தடுப்பூசி வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து போடாமல் இருப்பாங்க, அப்படி போடாமல் இருந்திருந்தால் அவங்க அம்மா தடுப்பூசி உள்ளது போட்டுக்கிறது அவசியம். உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் ரத்த பொருத்தம் வந்து ஆர்கெச் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அது வந்து சரியாக இருக்கான்னு நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது கருத்தடைக்கான மாத்திரை, கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அல்லது மென்சஸ் ரெகுலேட்டர் பில்ஸ் ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதை நிறுத்தி எத்தனை மாதம் கழித்து கருத்தரிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கருத்தடை மாத்திரை நிறுத்தினதுக்கப்புறம் எத்தனை மாதம் கழித்து கருத்தரிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் பொண்ணுக்கு வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ அல்லது ஆல்கஹால் கன்சியூமிங் ஹேபிட்ஸோ இருக்குது அப்படின்னா அந்த ஆல்கஹால் ஹேபிட்லேருந்தும் ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்தும் வெளியே வந்துடணும். நீங்கள் வேறு ஏதாவது இஷ்யூக்கு மெடிசன் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, எபிலப்சி அதாவது நொடிப்பு, கை கால் வலிப்புக்கோ அல்லது வந்து சைக்கியாட்ரிக் மெடிசன்ஸோ அல்லது வேறு ஏதாவது நாள்பட்ட மருந்துகள் எடுக்கிறீங்க, தைராய்டுக்கான மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த மாத்திரை வந்து எடுக்கும்பொழுது கன்சீவ் ஆகலாமா வேணாமா அப்படின்றது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அந்த கருத்தரிப்புக்கு ஏற்றது தானா, குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராதா, ரேடியேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து பரம்பரை பரம்பரையாக ஒரு சில நோய்கள் வரும், அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது அவசியம். அப்புறம் வந்துட்டு இந்த பீக் ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த பீக் ஓவுலேஷன் பீரியடில் வந்து நீங்கள் செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கருத்தரிச்சிடலாம். அடுத்தது வந்து கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க நீங்கள் ஆசைப்படவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அம்மாவுக்கு வந்து இது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வமானது 30-40% சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணான்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முயற்சியும் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். சரியா? மேலும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் எளிதாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். என்ன குடும்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.